ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் தமிழ் சிறை. பிரிஸ்பேனில் நடந்த ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான கடைசி மற்றும் நான்காவது டெஸ்ட் போட்டியில் 3 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வென்று டெஸ்ட் தொடரை 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. 32 ஆண்டுகளாக காபா மைதானத்தில் தோல்வியை சந்திக்காத ஆஸ்திரேலிய அணி முதல் தோல்வியை இந்தியாவிடம் கண்டுள்ளது. இந்திய அணியின் முன்னாள் வீரர்கள் பலரும் காயத்தால் நாடு திரும்பிய நிலையில் இளம் அறிமுக வீரர்கள் சேர்ந்து பார்டர் கவாஸ்கர் கோப்பையை பெற்றுக் கொடுத்துள்ளனர். இந்திய அணியின் இந்த சாதனை வெற்றியை கிரிக்கெட் பிரபலங்கள், முன்னாள் வீரர்கள், அரசியல் தலைவர்கள் புகழ்ந்து பாராட்டி வருகின்றனர். இந்திய அணியின் வெற்றியை பாராட்டி 5 கோடி போனஸும் பிசிசிஐ அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இங்கிலாந்து அணி பிப்ரவரி மாதம் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்கிறது. அதுதான் உண்மையான கிரிக்கெட் அணி. அந்த அணியுடன் இந்திய அணி மோதி வெல்லட்டும். அதுவரை கொண்டாட்டத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று இங்கிலாந்து அணியின் முன்னாள் கேப்டன் கெவின் பீட்டர்சன் விஷமத்தனமாக ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு அடுத்த மாதம் வரும் இங்கிலாந்து அணி 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரிலும் 1 நாள் மற்றும் T20 தொடரிலும் விளையாட உள்ளது. பிப்ரவரி 5ஆம் தேதி சென்னையில் முதல் டெஸ்ட் போட்டி தொடங்குகிறது. முதல் 2 போட்டிகள் சென்னையிலும் அடுத்த 2 போட்டிகள் அகமதாபாத்திலும் நடைபெற உள்ளது. இந்தியா வரும் இங்கிலாந்து அணிதான் வீரமான துணிச்சலான அணி. அந்த அணியை வீழ்த்துமா இந்திய அணி என்ற ரீதியில் பீட்டர்சன் கருத்து தெரிவித்துள்ளார். கெவின் பீட்டர்சன் ட்விட்டரில் பதிவிட்ட கருத்தில் கூறுகையில், அனைத்து தடைகளையும் கடந்து ஆஸ்திரேலிய தொடரை வென்றதால் இந்திய அணி வீரர்கள் வெற்றியை கொண்டாடி வருகிறார்கள். ஆனால் உண்மையான கிரிக்கெட் அணி அடுத்த சில வாரங்களில் இந்தியா வரவுள்ளது. உங்கள் சொந்த மண்ணில் அவர்களை வெல்ல வேண்டும். ஆதலால் எச்சரிக்கையாக இருங்கள். இந்திய அணியினர் வெற்றியை கொண்டாடுவதை 2 வாரங்களுக்கு குறைத்துக் கொள்ளுங்கள் என தெரிவித்துள்ளார். பீட்டர்சனின் இந்த பேச்சை இந்திய அணி எந்த அளவு எடுத்துக்கொண்டு பதிலடி கொடுக்கும்? உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.